ஹாய் டியர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ், வெல்கம் டு கிராஃப்ட் தமிழ் சேனல். இந்த வீடியோவில் நம்ம வந்து ஹோம் டூர் தான் பார்க்க போகிறோம். அதாவது இது வரைக்கும் நான் கிராஃப்ட் தமிழ் சேனல் ஸ்டார்ட் பண்ணி 3 இயர்ஸாக உங்களுக்கு வந்துட்டு எங்கே வச்சு வீடியோ எடுக்கிறேன், எங்கே ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹோம் டூர் காமிங்க காமிங்கன்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ ஃபைனலாக இன்றைக்கி அந்த வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சின்ன பால்கனி, அதோட லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இந்த மாதிரி கேட் இருக்கும். ஆக்சுவலாக ஸ்லிப்பர்ஸ் எல்லாமே டெய்லியும் கீழே தான் இருக்கும். இன்றைக்கி வீடியோ எடுக்கணுங்கிறதுக்காக நான் கீழே பெருக்கிட்டு மேலே எடுத்து ஸ்லிப்பர்ஸ்லாம் வச்சு வச்சுருக்கேன். ஸோ அதுக்கப்புறமா அப்படியே வந்துட்டு நம்ம இப்போ வீட்டுக்குள்ளே போயிடலாம். இது இங்கே வந்துட்டு ஹால் கிச்சன் இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம ஹால் கிச்சன் பார்த்துட்டு வந்துடலாம். ஸோ ஓகே, இப்போ உள்ள என்ட்ரன்ஸ் ஆன உடனே பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஷோஃபா இருக்குது. உள்ளே வந்து நம்ம புஜ்ஜிக்குட்டி இருக்கான், ஷோஃபாக்கு கீழே வந்துட்டு ஏதோ பண்ணிகிட்ருக்கான். நம்ம போயிட்டு புஜ்ஜிக்குட்டி என்ன பண்ணுறான்னு பார்த்துட்டு வரலாம். இங்கே பாருங்கள், ரொம்ப சீரியஸாக வந்துட்டு சொரிஞ்சிட்ருக்கான் காலை போட்டு. இப்போ நான் வந்து வீடியோ பார்த்தோன்னு சொல்லிட்டு என்னை அப்படியே எட்டி பார்த்துட்ருக்கான், என்னடா பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவன் வந்து எப்போவுமே ஷோஃபா கடியில் அப்படி இல்லைனா கட்டில் கடியில் இந்த மாதிரி எதுக்குள்ளையாவது கீழே போயிட்டு படுத்துட்டு கிடப்பான். ஸோ ஓகே, இங்கே வந்துட்டு ஷோஃபா இருக்கும். அதுக்கப்புறம் அப்படியே வந்து அது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜு, ஒரு ஸ்மால் ஃப்ரிட்ஜு தான் நம்மளது. நம்மளது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜ் டூர் போடுற அளவுக்குலாம் உள்ள திங்ஸ் எதுவுமே நிறையெல்லாம் இருக்காது. நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ஃப்ரிட்ஜுக்கு மேலே வேணால் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் திங்ஸ் இருக்கும், சும்மா சீப்பு என்ன அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் ஃப்ரிட்ஜுக்கு மேலே இருக்கும். ஃப்ரிட்ஜு உள்ளே ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப காலியாக இருக்கும். அதுவும் இன்றைக்கி வந்துட்டு ரொம்ப ரொம்ப காலியாக இருக்கும். சுத்தமாக எந்த திங்ஸுமே இல்லை, ஏன்னா இப்போ தான் வந்துட்டு ஃப்ரெஷ்ஷாக கழுவி வச்சுருக்காங்க. ஸோ அதனால் எதுவுமே அதிகமாக வைக்கலை, எல்லாமே க்ளீன் பண்ணி கழுவிட்டாங்க. வச்சாலும் இதுக்கு மேலே தான் வைப்பாங்க. ஸோ உள்ள ஐஸ் க்யூப்ஸும் கொஞ்சம் அந்த பால் பாக்கெட் கட் பண்ணது அது மட்டும்தான் கொஞ்சம் இருக்குது. ஸோ வேறு எதுவுமே ஃப்ரிட்ஜில் இல்லை. ஓகே, இப்போ ஃப்ரிட்ஜ்லேருந்து அப்படியே மேலே பார்த்தீங்கன்னா அந்த ஷோஃபாக்கு மேலே ஒரு ஃபேன் இருக்கும். அதுக்கப்புறமா நம்மளோட சேனலுக்கு கிடச்ச 2 அவார்டு, நம்ம 2 சேனலுக்கும் நம்மளுக்கு 2 அவார்டு கிடச்சிருக்குல்ல. ஸோ அந்த 2 அவார்டு வந்துட்டு நான் மேலே போட்டு வச்சுருக்கேன். அதுக்கு பக்கத்தில் வந்துட்டு வாட்ச் இருக்குது. ஸோ நிறைய இந்த செவத்துலலாம் பார்த்தீங்கன்னா நான் வந்து டபுள் சைடட் டேப் போட்டுட்டு ஒட்டி வச்சுட்டு அதை பிரிக்கிறேன்னு சொல்லிவிட்டு அங்கங்கே செவரெல்லாம் டேமேஜ் ஆகிடுச்சு. ஸோ அதை வந்துட்டு நம்ம திரும்ப பெயிண்ட் தான் அடிக்கணும், அப்படிலாம் ஸ்டிக்கர் ஒட்டணும். ஸோ அப்படியே நான் வீடியோ எடுத்துட்டேன். ஓகே, இப்போ வந்து அப்படியே வந்துட்டு அந்த ஷோஃபாக்கு ஆப்போசிட்டில், அந்த ஹாலுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு வால் இருக்கும். அந்த வாலில் வந்துட்டு நான் அந்த வால் ஸ்டிக்கர் வாங்கி ஒட்டி வச்சுருக்கேன். நம்ம சேனலுக்கு வாங்குவோம் இல்லையா, அந்த ஸ்டிக்கரில் மிச்சம் இருந்ததெல்லாம் இதில் மாதிரி ஒட்டி வச்சுருக்கேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஷெல்ஃபு, அதில் என்னோடய துணியும் அம்மாவோட துணியும் வந்துட்டு இங்கே இருக்கும். நான் ஸ்க்ரீன் போட்டு வச்சுருக்கேன். ஓகேவா, நெக்ஸ்ட் வந்துட்டு அப்படியே அந்த இதுலேருந்து சைடில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பீரோ இருக்கும். ஸோ அதுக்கு பக்கத்தில் வந்துட்டு என்னோடய பேகு, அப்புறம் கீழே வந்துட்டு ஒரு சேர் இருக்குது. ஸோ அவ்வளோதான், இந்த சைடு ஏரியாவில் வந்துட்டு அவ்வளோதான். இதுக்கப்புறம் இந்த ஹால்லேருந்து நம்ம கிச்சனுக்கு போய் பார்க்கலாம். ஓகேங்களா, ஸோ இவ்வளோ தான் இந்த மாதிரி ஒரு குட்டியான ஒரு ஹாலு. கிச்சனுமே வந்துட்டு இந்த மாதிரி குட்டியான ஒரு கிச்சன் இருக்கும். ஸோ அதை இப்போ நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கிச்சனுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அங்கே ஒரு இடம் இருந்துச்சு காலியாக, அங்கே வந்துட்டு நாங்கள் வாஷிங் மிஷின் வச்சுருக்கோம். அதுக்கு மேலேயே ஆரோ வாட்டர் இருக்குது. ஓகேவா, ஸோ அங்கேயே பைப் கனெக்ஷன்லாம் இருக்கிறனால அங்கே வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் அதுக்கு பக்கத்துலேயே வந்துட்டு நம்மளை சிங்க்கு தான் ஃபஸ்ட்டு, நம்ம கிச்சனுக்குள்ளே ஆனோடனே நம்ம வந்து சிங்க் தான் வந்துட்டு இருக்கோம். அதுக்கப்புறமா நம்ம வந்துட்டு நம்மளோட கிச்சன் பார்த்துடலாம். கிச்சன் வந்துட்டு அவ்வளோ க்ளீன் பண்ணவே இல்லை, மற்ற எல்லா இடத்தையும் நான் வந்து க்ளீன் பண்ணேன் வீடியோ எடுக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு. கிச்சன் அம்மா அப்போ தான் காலையில் சமைச்சிட்டு இருந்தாங்க. சமைச்சு முடிச்சோடனே நான் வந்துட்டு டக்கு டக்குன்னு போயிட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன், வீடியோ எடுத்துட்டேன். நிறைய பேர் வந்துட்டு ரொம்ப நாளாக கேட்ட ஒரு வீடியோ இது. ஆனால் எனக்கு ஹோம் டூர்லாம் எப்படி எடுக்கிறது என்னென்னலாம் எனக்கு தெரியல. ஸோ ஏதோ நம்ம வீட்டில் எப்படி இருக்கோமோ அந்த மாதிரி உங்களுக்கு வந்துட்டு காமிச்சிருக்கேன், அவ்வளோதான். சரிங்களா, ஸோ ஓகே அவ்வளோதான். சும்மா ஓவராலாக நம்ம வந்துட்டு பார்த்துட்டோம், கீழெல்லாம் வந்துட்டு பாத்திரம் அந்த மாதிரி வந்து வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காலையில் தான் அம்மா சமைச்சாங்கன்னு சொன்னால சமைச்சு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த விண்டோலேருந்து பார்க்குறதுக்கு இந்த இடம் சூப்பராக இருக்க மாதிரி இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும் இங்கேருந்து ஒரு மாதிரி மேலேருந்து பார்க்குறதுக்கு எப்போவுமே பிடிக்கும் இல்லையா, அந்த மாதிரி எனக்கு அந்த இடம் பிடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஓகே, இப்போ வந்துட்டு நம்ம கிச்சன்லேருந்து நம்ம வீடியோ எடுக்கிற ரூமுக்கு வந்து போகணும். போகிறதுக்கு முன்னாடி இங்கே பால்கனிக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ரெஸ்ட் ரூம் இருக்குது. இது வந்துட்டு வெளியில் இருக்கும். ஸோ இது ஒரு ரெஸ்ட் ரூமு, இதே மாதிரி உள்ளே ஒரு ரெஸ்ட் ரூம் இருக்குது. அங்கே வந்துட்டு அது ரூமில் இருக்கிற ரெஸ்ட் ரூம். ஓகேவா, ஓகே இப்போ வந்துட்டு நம்ம வீடியோ எடுக்கிற ரூமு, அதுக்கப்புறம் வந்துட்டு பார்பி ஷோக்கு நான் எங்கே வீடியோ எடுக்கிறேன் அந்த மாதிரி எல்லாமே நம்ம வந்து பார்ப்போம். ஓகேவா, ஓகே இப்போ வந்து நம்ம உள்ள ரூமில் என்ட்ரன்ஸ் ஆயாச்சு. அந்த ஹால் சைஸ் என்னவோ அதே சைஸ் தான் இதுவுமே இருக்கும். இங்கே வந்துட்டு கரெக்டாக அதுக்குள்ளே வந்துட்டு ஒரு கட்டில் போட்டு வச்சுருக்கோம். கட்டில் பெட் இங்கே இருக்குது. சும்மா ஓவராலாக அப்படியே பார்த்துடலாம். ஓகேவா, சைடில் வந்துட்டு பாயெல்லாம் போட்டு வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் இங்கே நான் ஆர்கனைஸ் பண்ணணும், என்னோடய கிராஃப்ட் திங்ஸ் எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவே இந்த ஒரு இது வந்துட்டு நாங்களே வந்து ரெடி பண்ணி, அப்பாவே எனக்கு வந்து ரெடி பண்ணி கொடுத்தாங்க. ஆனால் இப்போ வந்துட்டு இதில் கிராஃப்டிங்ஸு பார்பி திங்ஸ் எதுவுமே இருக்காது. இப்போ எல்லாத்தையும் நான் பேக் பண்ணிவிட்டேன். ஏன்னா எனக்கு கரெக்டாக நெக்ஸ்ட் வீக் வந்து மேரேஜ், நான் மேரேஜ் அப்டேட் சொல்லியிருந்தேன், நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. ஸோ அதனால் நான் எல்லாமே என்னோடய திங்ஸ் எல்லாமே பேக் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த பேக்லலாம் நான் எடுத்துகிட்டு போகிற என்னோடய ட்ரெஸ்ஸஸ்ஸு அதெல்லாமே வந்துட்டு நான் பேக் பண்ணி வச்சுருக்கேன். இதில் இருந்த திங்ஸ் எல்லாமே நான் வந்துட்டு தனியாக எடுத்து நான் ஒரு பெரிய பாக்ஸில் வந்துட்டு போட்டு பேக் பண்ணி வச்சுருக்கேன். அது நான் லாஸ்ட்டாக காமிக்கிறேன் உங்களுக்கு, அது அந்த பக்கமாக வச்சுருக்கேன். ஸோ நான் காமிக்கிறேன். ஆனால் இந்த இடத்துல தான் வந்து பார்த்திங்கன்னா பார்பி
பார்பி திங்ஸு கிராஃப்ட் திங்ஸை விட பார்பி திங்ஸ் தான் நிறைய இந்த இடத்துல நான் வந்துட்டு வச்சுருப்பேன். இப்போதைக்கு நான் வந்துட்டு இப்போ நான் பேக் பண்ணி வச்சுருக்க திங்ஸ் எல்லாமே தான் வந்து வச்சுருக்கேன், ஓகேங்களா? ஸோ அப்புறம் இது வந்து என்னோட ஹேண்ட்பேக்கு, நம்ம அங்கே ஸ்லிங் பேக் பார்த்தோம் இல்லையா, இது வந்து என்னோடய ஹேண்ட்பேக்கு. இப்போ தான் வாங்கியிருக்கேன், யூஸ் பண்ணலை, ஸோ ஆஃப்டர் மேரேஜ் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக வாங்கியிருக்கேன். இந்த பேக் எப்படி இருக்குன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், எனக்கு பிடிச்சிருந்துச்சு, ஸோ அதனால் இந்த மாதிரி வாங்கி வச்சுருக்கேன். ஓகே, அதுக்கப்புறம் வேறு என்ன இருக்குது இங்கே? வேறு எதுவும் இல்லை. இங்கே வந்துட்டு இன்விடேஷன் கொஞ்சம் இருக்குது, இன்விடேஷன் இன்னும் கொஞ்சம் பேருக்கு கொடுக்கணும்னு சொன்னாங்க, ஸோ அதனால் கொஞ்சம் இன்விடேஷன் இருந்துச்சு. அவ்வளோதான், ஓவரால் பார்த்தீங்கன்னா இங்கே அவ்வளோதான், வேறு எதுவுமே இல்லை. அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு அப்படியே ஆப்போசிட் போகலாம். ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு வால் இருக்கும், அங்கே அந்த வால்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சேனலுக்கு வாங்கின ஸ்டிக்கர்ஸ் தான் கொஞ்சம் இருந்துச்சு. அந்த ஸ்டிக்கர் எடுத்து இந்த இடத்துல நான் ஒட்டி வச்சுருக்கேன். அதுவே கீழே கொஞ்சம் பத்தலை, பத்தலைங்கிறனால கீழே விட்டுட்டேன், மேலே மட்டும் ஒட்டி வச்சுருக்கேன், இருந்த ஸ்டிக்கர்ஸ் வச்சு ஒட்டி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு இந்த ஷெல்ஃபுக்கு பார்த்தீங்களா, இங்கே தான் என்னோடய கிராஃப்ட் திங்ஸ் எல்லாமே இருந்துச்சு. நான் உங்களுக்கு தெரியும், நான் அடிக்கடி வந்துட்டு இந்த கிராஃப்ட் திங்ஸ் ஆர்கனைஸ் பண்ணும்போது ஒரு ஷெல்ஃப் காமிப்பேன், அந்த ஷெல்ஃப் தான். இப்போ எல்லாமே எடுத்துட்டேன் அப்படிங்கிறனால சும்மா ஒரு சில துணி மட்டும் அங்கே வந்து வச்சுருக்கோம், ஓகேவா? அடுத்தது என்னோடய டெடி, என்னோடய டெடி வந்து மேலே தூக்கி போட்டுட்டாங்க. அப்புறம் இங்கே பக்கத்தில் வந்துட்டு ஸ்னோமேன் நம்ம கிறிஸ்மஸ்க்கு வாங்கினோம்ல, அதை வச்சுருக்கேன் அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த டெடி வந்துட்டு நான் போகும்போது எடுத்துகிட்டு போயிடுவேன், மேரேஜ் போகும்போது எடுத்துகிட்டு போயிடுவேன். இந்த டெடி வந்து பார்த்திங்கன்னா மை ஃபேவரட். இப்போதைக்கு அழுக்காக பிடிக்கக்கூடாது அப்படிங்கிறனால கவரில் போட்டு மேலே வச்சுருக்காங்க, ஸோ அதனால் அது மேலேயே வந்துட்டு இருக்கட்டும். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம பார்பி ஷோக்கு நான் எங்கே செட்டப்லாம் பண்ணி வீடியோ எடுப்பேன் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஏன்னா நம்ம வந்து மண் செட்டப் காமிப்போம், அப்புறம் புல் மேட் போட்டு செட்டப் காமிப்போம், வீடுங்கள்லாம் வச்சு பண்ணுவோம்ல, அது எல்லாமே இந்த இடம் தான், இந்த ஏரியா தான், இந்த லென்த் ஏரியா தான். இங்கே வச்சு தான் நான் எல்லாமே வந்துட்டு பண்ணுவேன். அந்த பார்பி ஷோக்கு எடுக்கிற எல்லா வீடியோவுமே நான் இந்த இடத்துல வச்சு எடுக்கிறது தான், ஓகேங்களா? ஸோ இந்த ஸ்டிக்கர் ஒட்டியிருக்கேன் பார்த்தீங்களா, இந்த ஸ்டிக்கர் ஒட்டியிருக்கிற வரைக்கும் நான் பார்பி ஷோக்கு வீடியோ எடுக்கிறதுக்கான பிளேஸ், ஓகேங்களா? ஸோ இந்த கிராஸ் மேட் இருக்குல்ல, இது வந்துட்டு மேட்டாக போட்டிருக்கோம். இதே மாதிரி பெரிய பெரிய கிராஸ் மேட் நான் ஒரு ரெண்டு பீஸ் வச்சுருக்கேன், அதை இந்த இடத்துல நான் என்ன பண்ணுவேன்னா போட்டுட்டு பேக்ரவுண்டுக்கு வேறு இது போட்டுட்டு நான் செட் பண்ணி ஒவ்வொன்றுத்துக்கும் செட் பண்ணி வீடு எல்லாமே வச்சு நான் அப்பப்போ செட் பண்ணி அந்த மாதிரி எடுப்பேன். ஸோ ஒரு சில டைமில் அப்படியே செட் பண்ணி கூட வச்சுருப்பேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வீடியோ நல்ல பிரைட்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக லைட் வந்துட்டு நான் ஒரு மூணு நாலு லைட்டாவது யூஸ் பண்ணுவேன் வீடியோ எடுக்கும் போது. ஸோ அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா ஒரு டியூப், இந்த டியூப்லைட் இதுக்காகவே வந்து செட் பண்ணது. அப்புறம் மேலே இருக்குது பார்த்திங்கன்னா அந்த பல்புமே வந்துட்டு நல்ல பிரைட்டாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் ஆப்போசிட்டில் இருக்கிற இந்த டியூபு, இது இல்லாமல் இன்னொரு லைட் இருக்குது, அது அந்த சைடு இருக்குது, நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அப்புறம் இந்த ஏரியாவில் பார்த்திங்கன்னா நான் கிராஃப்ட் ஏதாவது செய்கிறேன், அதே மாதிரி ஸ்லைம் வீடியோலாம் நம்ம ஃபன் மிக்ஸிங்கில் முன்னாடி போட்டுட்டு இருந்தோம்ல, அந்த மாதிரி வீடியோ கிராஃப்ட் வீடியோ எடுக்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த இடத்துல உட்காந்து எடுப்பேன். ஏன்னா இந்த இடத்துல நல்ல ஒரு வெளிச்சம் இருக்கும், கரெக்டாக வெளியிலேருந்து வர வெளிச்சம் இருக்கட்டும், அது ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதனால் நான் இந்த இடத்துல உட்காந்து தான் எடுப்பேன். ஓகே, இப்போ அப்படியே நம்ம வந்துட்டு உள்ளே போகலாம். உள்ளே போகும்போது பார்த்திங்கன்னா இங்கே ஒரு வாஷ் பேஷன் இங்கே ஒன்று இருக்கும், அதுக்கு மேலே அப்படியே வந்துட்டு ஒரு கண்ணாடி இருக்குது, அப்புறம் ப்ரஷ் இதெல்லாம் போட்டு வச்சுக்கிற மாதிரி ஒரு ஸ்டாண்ட், ஓகேவா? அதுக்கப்புறமா இங்கே ஒரு விண்டோ இருக்கும். இந்த விண்டோலேருந்துமே பார்த்திங்கன்னா நல்லா எனக்கு வெளிச்சம் கிடைக்கும். நான் வீடியோ பார்பி ஷோக்கு எடுக்கும் போது இந்த விண்டோ ஃபுல்லாக ஓப்பன் பண்ணி விட்டுருவேன், எனக்கு நல்ல வெளிச்சமாக இருக்கும். அப்படியே இதுக்குள்ளே பார்த்திங்கன்னா உள்ள ஒரு ரெஸ்ட் ரூம் இருக்குது, அந்த ரெஸ்ட் ரூம் இருந்துச்சுல அதே சைஸ் எல்லாமே. ஸோ அதே மாதிரி இந்த ரெஸ்ட் ரூம், இது வந்துட்டு பிங்க் கலர் டைல்ஸ் போட்ட மாதிரி எனக்கு பிடிச்ச மாதிரி வந்துட்டு இந்த ரெஸ்ட் ரூம் இருக்கும், ஓகேவா? ஓகே, அப்படியே இந்த ரெஸ்ட் ரூம்க்கு ஆப்போசிட்டில் பார்த்திங்கன்னா ஒரு இடம் இருக்கும். இங்கே தான் நான் வந்து என்னோடய திங்ஸ்லாம் பேக் பண்ணி வச்சுருக்கேன். இங்கே ஒரு லைட் இருக்குது, இந்த லைட்டும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த லைட்டுமே நான் வந்து வீடியோ எடுக்கும்போது போட்டுப்பேன், ஏன்னா எனக்கு இந்த லைட்டுமே அங்கே நல்ல பிரைட்னஸாக எனக்கு கொடுக்குற மாதிரி இருக்கும், ஓகேவா? ஸோ ஒரு நாலு லைட்டாவது நான் போட்டுப்பேன், பார்பி ஷோக்காக இருக்கட்டும், கிராஃப்ட் தமிழ்காக இருக்கட்டும், வீடியோ எடுக்கும்போது. ஸோ இந்த பிளேஸ் பார்த்திங்கன்னா இங்கே எல்லாமே வந்து நம்ம பார்பி திங்ஸ் எல்லாமே அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தேன், இங்கே தான் வந்து நான் வச்சுருந்தேன். இப்போ தான் வந்து நான் பேக் பண்ணியிருக்கேன், ஸோ எல்லாமே பேக் பண்ணி வச்சுருக்கேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் ஃபுல்லாக நம்ம கிராஃப்ட் தமிழ் சேனலோட திங்ஸும், அப்புறம் இன்னொரு ரெண்டு பாக்ஸில் வந்து பார்பி ஷோ திங்ஸும் இருக்குது, மற்ற பாக்ஸ் எல்லாம் வீட்டில் இருக்கிற திங்ஸ் வந்து வச்சுருக்காங்க. ஸோ இந்த இடத்துல தான் நான் வந்து பார்த்திங்கன்னா அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தேன் எல்லா திங்ஸையுமே, என்னோடய பார்பி ஷோ திங்ஸாக இருக்கட்டும், ஸ்லைம்ஸு, பார்பி டால்ஸ் எல்லாமே, அப்புறம் வந்து கிராஃப்ட் திங்ஸ் வந்துட்டு மோஸ்ட்டாக இங்கே இருக்காது, நான் முன்னாடி ஒரு ஷெல்ஃப் காமிச்சாலும் அங்கே இருக்கும். அந்த மாதிரி வந்து எல்லா திங்ஸுமே நான் இங்கே அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு இங்கேருந்து எடுத்துகிட்டு வந்து தான் நான் சொன்னேன் அந்த இடம் செட் பண்ணுவேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல செட் பண்ணி தான் நான் வந்துட்டு வீடியோ எடுத்தேன். ஸோ நான் மேரேஜ் ஆகி போகும்போது என்ன பண்ணுவேன்னா நான் பேக் பண்ணி வச்சிருக்க இந்த கிராஃப்ட் திங்ஸ், பார்பி ஷோ திங்ஸ் எல்லாமே நான் வந்து எடுத்துகிட்டு போயிடுவேன். கண்டிப்பாக மேரேஜ்க்கு அப்புறமும் உங்களுக்கு ஷுவராக வீடியோ வந்துட்டு வரும். ஸோ ஆனால் கொஞ்சம் டிலே ஆகி வரும்னு நினைக்கிறேன், நீங்கள் எல்லாருமே தொடர்ந்து உங்கள் சப்போர்ட் கொடுங்க. ஸோ நம்ம வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன், ஓகேவா? ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம இந்த ஹோம் டூராவது போட்டுடணும் அப்படிங்கிறதுக்காக தான் க்ளீன் பண்ண உடனே வந்துட்டு சரி ரொம்ப நல்லா கேட்டுட்டு இருந்த வீடியோமே கூட சரி அதனால் எடுத்துடலாம் அப்படிங்கிறதுக்காக நான் வந்துட்டு எடுத்திருக்கேன், ஓகேவா? ஸோ அவ்வளோதான், ஓவராலாக நான் வந்து காமிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு என்னோட ஹோம் டூர் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள், அண்ட் சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆஃப்டர் மேரேஜ் உங்களுக்கு நான் நிறைய கிராஃப்ட் ஷேர் பண்ணுறதுக்கு முடிஞ்சளவு ட்ரை பண்ணுறேன். தேங்க்யூ, பை பை.